வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து சிவி சண்முகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ்ஐ நீக்கின மாதிரி நம்மளையும் நீக்க துணிஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஐ வந்து எப்படி நீக்கினாரோ அதே முறையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் உணர்ந்தனால டெல்லியோட முரண்பாடாக இருந்த சிவி சண்முகம் இப்போ டெல்லியோட கை கொடுத்துட்டாரு. சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து வந்து தற்கொலை சொன்னார். பட் இது பெரிய லெவலில் மாவட்ட செயலாளர்கள் வந்து எதிர்க்கவே இல்லை. சீனியர்கள் ஒரு 6 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சமாதானம் பேச போனாங்கல்ல, அவங்க பெரிய லெவலில் எதிர்ப்பு கொடுக்கவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் கையில் ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எஸ்பி வேலுமணியும் டெல்லிகிட்ட பேசிட்டு இருக்காரு. சிவி சண்முகம் என்ன பண்ண போறாருன்னா அந்த 20 எம்எல்ஏக்களை வந்து கைக்குள்ள வச்சுட்டு திருப்பி ஓபிஎஸ் பக்கம் போனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட பூச்சல பதவி காலியேறுன்றாங்க. இன்னொரு விஷயம், சிவி சண்முகம் ராஜ்யசபா சீட்டில் இருக்காரு, ராஜ்யசபா பதவியில் இருக்காரு, மத்திய அமைச்சர் பதவி அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா பதவியில் வந்து தூக்குறதுக்கு சிவி சண்முகம் கையில் தான் இருக்குது. ஓபிஎஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கும் போது சிவி சண்முகம் ஆதரவோடு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்கள் பண்ணார். ஏன்னா அவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இருந்தாலும் எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அதே நுணுக்கங்க வச்சு எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சல பதவி காலி பண்ண போகிறதா தகவலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சுன்றாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.